அரிப்பு ஏற்படுவதன் காரணங்கள் மற்றும் அதனை சரி செய்வது பற்றி விளக்குகிறது இந்த பதிவு. காது எப்பொழுதாவது அரிப்பு ஏற்படும் பொழுது உணர்வு மிகவும் அசாதாரணமாக மற்றும் இழந்ததாக உணர முடியும். இந்த அரிப்புக்கு முதன்மை காரணம் காதுகளில் சேரும் அழுக்கு. இதை ஆங்கிலத்தில் இயர் வேக்ஸ் என்று சொல்வார்கள். காது மெழுகு என்பது காது வெளியிடும் சுய சுத்தம் செய்யும் அழுக்கு. இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகளை உருவாக்கி காதில் அரிப்பு ஏற்படுத்துகிறது. இந்த அரிப்பு மிகவும் புண்படுத்துவதாக உணரும் பொழுது சிலர் குச்சியையோ அல்லது வேறு ஏதேனும் பொருளையோ பயன்படுத்தி காதை சுத்தம் செய்வார்கள். இதன் மூலம் அவர்கள் ஒருவேளை தங்கள் அரிப்புகளை சமாளிக்க முடியும். ஆனால் இந்த நடவடிக்கை சில நேரங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த அழுக்குகள் மிகவும் தடிமனாக இருந்தால் அவற்றை காட்டன் மூலம் சுத்தம் செய்யலாம். ஆனால் மருத்துவரின் ஆலோசனையுடன் காது சொட்டு மருந்து உட்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். ஒன்று அல்லது இரண்டு சொட்டுகள் இந்த அசுத்தங்களை கரைக்கும். ஆனால் இதை அடிக்கடி செய்யக்கூடாது. காதுகளில் அரிப்பு ஏற்படுவதற்கு மெழுகுகள் மட்டும் காரணம் அல்ல, இதற்கு வேறு பல காரணங்களும் உள்ளன. உதாரணமாக ஜலதோஷம், ஒவ்வாமை, தொற்று, தோல் அரிப்பு மற்றும் தோல் பிரச்சனைகள் காதுகளில் அரிப்பு ஏற்படலாம். மழைக்காலத்தில் அலர்ஜி, சரும தொற்று, தொண்டை காது தொற்றுகள் அதிகரித்து காய்ச்சலால் கூட காது அரிப்பு ஏற்படலாம். இதில் சிக்கல் இருந்தால் சாதாரணமாக இல்லாத கடுமையான அரிப்பு ஏற்படும். இந்த அறிகுறிகளை கண்டறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் தீர்வு காணலாம். எனவே நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் காதில் அரிப்பு ஏற்பட்டால் உடனடியாக ஒரு பொது பயிற்சியாளர் அல்லது மருத்துவரை அணுகி அதை ஒரு சாதாரண பிரச்சனையாக புறக்கணிக்காமல் சரியான பரிந்துரைகளை பெறுவது அவசியம்.